श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेकेसरी वेदान्ताचार्यवर्यो मयि सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानमित्राणनबद्धदीक्षं दयानिधिन्देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। अमानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीरन्नतूतुल तिरुवेङ्कटमुडयान् पारुन्नचन्नपळमொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வே। இப்போ சாத்தியோபாயம் சித்தோபாயம் சாத்தியோபாயத்தை பற்றி பேசினோம். இப்போ இதுக்கப்புறமா நாம் அந்த சாத்தியோபாயமாக இருந்திருக்கிற பக்தி பிரபத்திய அனுஷ்டிக்கிறதுக்கு அதில் ஈடுபடுவதற்கு பெருமாள் பண்ணக்கூடிய உபாயங்களை பற்றி பார்த்துருக்கோம். உபாய விசேஷ அனுஷ்டானத்திலே ஒருபடுத்தி நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை சுமந்து கொண்டு இருக்கிற அவனுக்கு ஸ்திதே மனசு சுஸ்தே சரீரே சதியோனரா தாசுதாமே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் இத்தியாதிகளில்படியே சாரீர மாமக ஆகந்துக சகஜங்களான சதுர்வித வியாதிகளாலும் கலக்கம் வாராதபடி அசுதே என்னும் அனுகிரக விசேஷத்தாலே தாபசாமி சரீரார்த்தங்களையும் மனஸ்தைரியத்தையும் பிறப்பிக்கும். அதுவும் இது வரைக்கும் போன காலக்ஷேபத்துல ஆச்சு. பெருமாள் நமக்கு மனசுல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குற தாத்து சாமியம். இந்த நம்மளுடைய தாத்துக்கள்லாம் எந்தெந்த நிலையில இருக்கணுமோ அந்தந்த நிலையில இருக்கும்படியாக பண்றேன்னு அர்த்தம். சிதே மனசு சுஸ்வத்தேன்னு சொல்லச்சு. இது மனசு ஒரு நல்ல நிலையில இருந்துருக்குச்சு. சரீரே பிரதியோ நரகா தாத்து சாமியே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூ பஞ்ச மாமகம். அழிவில்லாதவனாக என்னை, உற்பத்தி இல்லாதவனாக பிறப்பில்லாதவனாக என்னை யார் நினைக்கிறானோ அவனை சொல்லிச்சு. அவனை பெருமாள் கடைசி காலத்துல தான் நினைக்கும்படியாக பண்றேன்னு சொல்ற. ஆகையால இப்படி நல்ல ஒரு நிலையில இருக்கச்சே, ஆரோக்கியாதிகள் நல்ல நிலையில இருக்கச்சேயே பெருமாள் நம்மள பக்தி என்கிற உபாய சாத்தியோபாயத்திலேயோ அல்லது சரணாகதி என்கிற சாத்தியோபாயத்திலேயோ மூழும்படியாக பண்ற. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகாதிகள்லாம் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற வியாதிகளாலே நம்மளால எந்த விதமான கலக்கமும் வராதபடி பண்ணி பெருமாள் நம்மள இதை பக்தி யோகத்திலேயோ இல்லை சாத்தியோபாயத்துல மூழும்படியாக பண்றேன்றத சொல்லி சொன்னார். அதுக்கு முதல்ல வேண்டியது மனஸ்தைரியம். அந்த மனஸ்தைரியத்தை ஏற்படுத்துறேன்றத நம்ம சொன்னோம். மனசு ஏகாகிரமான அளவிலே இவனுக்கு அங்க பஞ்சக சம்பன்னமான ஆத்மரட்சாபர பரசமர்ப்பணத்தை உண்டாக்கும். அதுக்கும் முதல்ல மனசுக்கு ஒரு ஸ்தைரியத்தை ஏற்படுத்தணும். மனசு ஒரு ஸ்தைரியத்தை அடைஞ்சிடுத்தோம்னாக்க ஏகாகிர சிந்தமாக ரட்சாபர சமர்ப்பணத்துக்கு வேண்டியதாக இருந்திருக்கிற 5 அங்கங்களோட கூடியதான பரத்தை சமர்ப்பிக்கும்படியாக பண்றேன்னு அர்த்தம். பெருமாள் பண்ற உபகாரம் சரீரம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்படி பண்றதும் மனசு உறுதியாக இருக்கும்படியாகவும் பண்றது. அதுக்கு அடுத்தது நமக்கு பெருமாள் பண்ற உபகாரம், ரெண்டாவது உபகாரம் என்னன்னாக்கா, மனசு ஒரே விஷயத்துல நல்லா ஒன்றி நிற்கிற சமயத்துல நமக்கு சரணாகதி பற்றிய விஷயத்தை தெரியும்படியாக பண்ற. எப்ரமான இடத்துல சரணாகதி பண்ணணும்னாக்க அனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோத்திருத்துவ வரணம், கார்பண்யம் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற 5 அங்கங்களோடு பரசமர்ப்பணம் பண்ணணும். இப்போ இந்த ஐந்து அங்கங்கள் என்னன்றதை முதல்ல நாம பார்ப்போம். இதில் சுவாமி பரிகர விபாக அதிகாரம்னு சொல்லக்கூடிய ரகசியத்தை தரல ஒரு அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்க இந்த அஞ்சு அங்கங்களை பற்றி. இது லௌகிகத்திலையும் நடக்கக்கூடிய ஒரே விஷயம்தான். அதே விஷயம்தான் எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிக்கிற விஷயத்திலையும் வருது. ஆணுகூல்ய சங்கல்பம்னாக்க யாரிடத்துல நம்மளுடைய பரத்தை நாம சமர்ப்பிக்கிறோமோ அவளுக்கு எப்பவுமே அனுகூலமாக நடந்து கொள்றோம். அதாவது எம்பெருமானிடத்துல நம்மளுடைய பரத்தை நாம சமர்ப்பிக்க போறோம். அப்ப சொல்லச்சு பரத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்ன எம்பெருமானுக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்வேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறது இருக்கு. இது ஆணுகூல்ய சங்கல்பம். இது எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். யாரோ ஒருத்தர் இருக்க, ஒரு பெரிய மனுஷர் இருக்க, அவர் ஒருவரால் தான் நாம நினைக்கிற காரியத்தை பண்ணி வைக்க முடியும். ஆகையால அவரிடத்துல போய் நாம சரணாகதி பண்றோம். இப்போ எப்போ சரணாகதி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பவே நம்ம என்ன பண்ணணும்னாக்க அவருக்கு அனுகூலமாக இனிமேல் அவருக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்ள வேண்டியது என்று நினைக்கிறது. ஒரு ஃபேக்டரி ஓனராக இருக்க, அவர் இடத்துல போய் ஒரு வேலை கேட்குறோம். வேலை கேட்டால் அவர் தான் வேலையை கொடுக்க முடியும், வேற யாரும் வேலையை கொடுக்க முடியாது. அப்போது நாம் சொல்லச்சு என்ன சொல்லுவோம், நான் உங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக நான் இருப்பேன் என்ன சொல்லி தானே நம்ம போவோம். அதுதான் இந்த இடத்துல ஆணுகூல்ய சங்கல்பம்னு சொல்ல சொல்லுவோம். ரெண்டாவது பிராதிகூல்ய வர்ஜனம். உங்களுக்கு நான் ஒரு துணையாக இருப்பேன், ஒரு சமயத்திலையும் உங்களுக்கு எதிராக நான் நடந்து கொள்ள மாட்டேன். அது ரெண்டையும் சொல்லணும். கூடவே இருந்து கூடிய பிரிக்கிறதுன்ற மாதிரி காரியம் பண்ணாக்கா என்ன பண்றது? ஆகையால ஒரு சமயத்திலையும் உங்களுக்கு எதிராக நடக்க மாட்டேன்னு சொல்லி நினைச்சுக்கிறது, அந்த ஒரு சங்கல்பம் பண்றது இருக்க, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருக்கிறது இருக்க, இது பிராதிகூல்ய வர்ஜனம்னு சொல்லி சொல்லுவோம். இது எம்பெருமான விஷயத்திலையும் அவருக்கு அனுகூல சங்கல்பமாவது என்னது, அவருக்கு பிரதிகூல வர்ஜனமாவது என்னன்றத பார்க்கணும். இப்ப நம்ம எதிரவானா இருக்கோம், லோகத்துல இருக்கவா மாதிரி பார்த்தோம்னாக்கா அவளுக்கு எது அனுகூலம், பிடிச்சது எது, எது பிடிக்காதது எதுன்றது நம்ம தெரியறது. பிடிச்சதை நம்ம பண்றோம், பிடிக்காததை விட்டுறோன்றது இருந்துருக்கு. இப்ப பெருமாள் கண்ணுக்கு தெரியாதவராக பெருமாள் இருந்துருக்கு. அப்படி இருக்கிறவருடைய எண்ணம் என்ன, நம்மளால நேர பார்த்தா தெரிஞ்சு, நம்மளால நேர பார்க்க முடியாததுனால அவருடைய எண்ணத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எப்படி அவருக்கு அனுகூலமாக இருக்குன்னு சொல்றது எப்படி ஒத்துக்க முடியும் கேட்டேன். அதுக்கு அந்த இடத்துல சொல்ற அனுகூல்ய சங்கல்பன்றது அவருடைய பெருமாளுடைய அபிப்பிராயம்தான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது. அப்போ சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி நடந்து கொள்கிறேன் என்ன சொல்றது இருந்துருக்க, இது ஆணுகூல்ய சங்கல்பம். பிராதிகூல்ய வர்ஜனம்ன்றது என்னன்னா, சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கிறதுக்கு எதிர்மறையாக நான் நடந்து கொள்ள மாட்டேன்னு சொல்றது இருக்க, இது பிராதிகூல்ய வர்ஜனம். ஆணுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். இது ரெண்டும் ரெண்டு அங்கங்கள் சரணாகதிக்கு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அகரஹ சந்தியா உபாசீத என்று சொல்லிருக்கு. சத்தியம் வத, தர்மஞ்சர, மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, இப்படிலாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இந்த மாதிரி சொல்லிருக்கிறது இருக்க, அதை நான் அப்படியே கடைபிடிப்பேன்னு சங்கல்பிக்கிறது இருக்க, இது ஆணுகூல்ய சங்கல்பம். பிராதிகூல்ய வர்ஜனம்ன்றது என்னன்னா, இந்த சாஸ்திரத்துல எது எதுலாம் கூடாதுன்னு சொல்லிருக்கோ அதை கூடாதபடியே நடந்துக்கிறது, அதையும் நாம அனுஷ்டிக்காமல் இருக்கிறதோட மாத்திரம் இல்லை, சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறதுக்கு எதிராக நடந்து கொள்ளாத இருக்கிறது இருக்க, அது பிராதிகூல்ய வர்ஜனம். நான்த்தம் வதேத்துன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. பொய் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்ப நாம பொய் சொல்றதுன்றது இருக்க, அந்த பொய் சொல்லக்கூடாதுன்ற சாஸ்திரத்துக்கு விரோதம். அப்ப அப்ப எம்பெருமான் தனக்கு அனுகூலமாக இருக்கிறதுன்ற விஷயம் என்னன்னாக்க பொய் சொல்லாது இருக்கிறது தான் அவருக்கு அனுகூலம்ன்றத தெரிவிச்சிருக்க. அப்போ அதை பண்ணாத நாம இருந்தோம்னாக்க எம்பெருமானுக்கு பிரதிகூலமாக நடந்து கொள்றோம்னு அர்த்தம், எம்பெருமானுக்கு எதிராக நடந்து கொள்றோம்னு அர்த்தம். அதனால பொய் சொல்றதுன்றது இருக்க, இது எம்பெருமானுக்கு பிரதிகூலம் எதிர்மறையாக நடந்து கொள்றதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நடந்து கொள்ளாது இருக்கிறதுன்றது சொல்றேன். சூக்மமா பார்த்தோம்னாக்க ஆணுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்ஜனம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப குறவு. ஆனா ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு முக்கியத்துவத்தை தெரிவிப்பதற்காக ரெண்டு அங்கங்களாக இந்த இடத்துல சொல்லிருக்கோம். நீ சொல்றத கேடு, கேட்பேன் நானு அப்படின்னு சொல்றது இருக்க, இது ஆணுகூல்ய சங்கல்பம். நீ சொல்றத நான் கேட்காத இருக்க மாட்டேன், இது பிராத்திகூல்ய வர்ஜனம். உனக்கு எதிர்மறையா நான் செய்ய மாட்டேன்னாக்க அப்ப நீ விரும்பாததை நான் செய்ய மாட்டேன்றது தானே அர்த்தம். நீ விரும்புறத செய்யறதுக்கும் விரும்பாததை செய்ய மாட்டேன்றதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா இதை விஷயமே வேற விதமா சொல்றதுதான் இது. இப்ப உனக்கு எந்த பொழுதும் இப்ப என்ன வரும்னாக்க, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு விஷயம் இருக்கு. உனக்கு அனுகூலமா நடந்துக்கிறேன், உனக்கு எதிராக நடந்துக்க மாட்டேன், இது ரெண்டுத்துக்கு நடுவில் உதாசீனமா இருக்கிறதுன்றது ஒண்ணு இருக்கு. அந்த உதாசீனத்தை பத்தி விசாரமே இல்லை, அதனால எதுவுமே ஆப்போறது இல்லை. இப்ப அனுகூலமாக நடந்து கொள்றது, எதிர்மறையாக நடந்து கொள்ளாதது, இந்த ரெண்டு அங்கங்கள் நாம் பார்ப்போம். மூணாவது மகா விஸ்வாசம் என்பது. மகா விஸ்வாசம், விஸ்வாசம் மகா விஸ்வாசம் என்று விஸ்வாசத்தினுடைய ஒரு தாரதமியம் அப்படி கூட ஒண்ணு இருக்குமோன்னா, சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கோ அதெல்லாம் சத்தியமான விஷயம்தான். ஆகையால அது சொல்லிருக்கிறது அப்படியே நாம நடந்து கொள்வோம். சாஸ்திரத்துல சந்தியாவனம் பண்ணணும்னு சொல்லிருக்குனாக்கா, சரி சாஸ்திரம் போய் சொல்லாது, மாதா திரு சாஸ்திரா வசல தரம் சாஸ்திரம்னு சொல்லிருக்கு. அப்படின்னால மாதா பித்ரு சகசிரேபியா வசலதரம் சாஸ்திரம்னாக்க, நம்ம அம்மா அப்பாவை காட்டிலும் 1000 மடங்கு நம்மளிடத்துல பறிவுடையது சாஸ்திரம்ன்றது. ஆகையில சாஸ்திரம் எது எப்பவுமே நம்மள ஒரு காரியத்தை பண்ணும்படியாக நியமனம் பண்ணிட்டுனாக்க அது நமக்கு நன்மையை உத்தேசிச்சு தான் இருக்கும். அதே மாதிரி சாஸ்திரத்துல நீ ஒரு காரியத்தை செய்யாதேன்னு சொன்னாக்க அதுவும் நமக்கு நல்லது செய்யறதுக்காக தான் ஏற்பட்டதாக இருந்திருக்கும். அப்படி இருக்கச்சு மாதா பிதா சாஸ்திரேபியா வசலதரசி சாஸ்திரம்ன்ற முறையில இருந்துருக்கச்சு, சாஸ்திரம் முழுவதுமே நம்பிக்கை நம்ப தகுந்ததுதான் அர்த்தம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இப்போ அது விஸ்வாசம், சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறதெல்லாம் விஸ்வாசம் போகும். அதுக்கு மேல மகா விஸ்வாசம்னு ஒண்ணு என்னத்துக்கு சொல்றோம். விஸ்வாசம்னு சொன்னாலே போருமே, மகா விஸ்வாசம்னு என்னத்துக்கு சொல்றதுன்னு பேர். இதுல என்ன அம்சத்துல விஸ்வாசம்னாக்க, பெருமாளிடத்துல நாம சரணாகதி பண்ணமானாக்க பெருமாள் நம்ம கட்டாயம் ரட்சிப்ப என்கிற அம்சத்துல விஸ்வாசம். இந்த சரணாகதி பண்ணாக்க பெருமாள் கட்டாயம் நம்மள ரட்சிப்பேர்னு நினைக்கிறது இருக்க, இது மகா விஸ்வாசம். விஸ்வாசத்துல தாரதமியம் உண்டு. இந்த இங்கிலீஷ்ல சொல்லச்சு ஃபெய்த்து, குட் ஃபெய்த்து, அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்துன்னு சொல்லுவார் இன்சூரன்ஸ் பார்லன்னு சொல்லச்சு. ஃபெய்த்துன்னா நம்பிக்கை, குட் ஃபெய்த்து நல்ல எண்ணத்தோடு இருக்கிறது, அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்துன்றது இருக்க ரொம்ப ரொம்ப அவளோட அவ சொல்றது எல்லாத்தையும் ஆசதி அப்படியே ஒத்துக்கிறதுன்னு சொல்றது. இப்படி இதுதான் மகாவிஸ்வாசம்னு சொல்றாங்க. இப்ப விஸ்வாசத்துல தாரதமியம் எப்படி இருக்கு, மகாவிஸ்வாசம் எப்படி இருக்குன்றத பாருங்களேன். நாம ஊருக்கு போறோம், ஊருக்கு போகச்சு எல்லா கதவையும் பூட்டிண்டு வாசல்ல மாத்திரம் கூர்க்காவையோ யாரையோ ஒருத்தர் இருக்க சொல்லி நீ ஆத்த பாத்துக்கோன்னு சொல்றது இருக்க, அவன் ஆத்த பாத்துக்கிறது, இது ஒரு விஸ்வாசம். அடுத்த விஸ்வாசம், ஆத்துள்ளே ஆத்து கதவெல்லாம் திறந்து விட்டுட்டு சேஃப் இருக்கிற கதவு மாத்திரம் பூட்டிண்டு நீ பார்த்துக்கோ ஆத்த எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்றது இருக்க, அது அடுத்தபடி. இது முதல்ல காட்டில் இது அதிகமான விசுவாசம் இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே திறந்து போட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லி சில பேருண்டா நம்ப விடுறோம். அது மகா விசுவாசம். அந்த மாதிரி விசுவாசத்துல தாரதமியம் இருக்கும் இல்லையோ, அங்க இப்ப சரணாகதிக்கு வேண்டியது மகா விசுவாசம் என்பதாகும். இந்த மகா விசுவாசம்ன்றது பெருமாள் எந்த பொழுதும் அவனிடத்துல சரணாகதி பண்ணினவர்களை ரட்சித்தே தீருவான் என்கிற ஒரு நிலை. இதுதான் மகா விசுவாசம்னு சொல்லி சொல்ற. இது ஒரு அங்கம். நான் பெருமாளுக்கு அனுகூலமாகவே நடப்பேன், பெருமாளுக்கு எதிராக நடக்க மாட்டேன். பெருமாளிடத்துல மகா விசுவாசமும் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கச்சே நான் வாயை திறந்து கேட்காத, எனக்கு இந்த உபகாரம் நீ பண்ணணும்னு கேட்காத, அவரே எனக்கு கொடுப்பேரண்ணா. அதாவது நீ ரட்சகனாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாமல் அவரே கொடுப்பாடண்ணா. நம்மளாலேயே ஒருத்தருக்கு பல பேர் இருக்கா. இப்போ சில பேர் நம்ம விஷயத்துல விசுவாசத்தோடையும் மகா விசுவாசத்தோடையும் இருக்கலாம். அவன் நமக்கு அனுகூலமாகவே நடந்துப்பான், எதிராக நடக்க மாட்டான். அப்படி இருந்தாலும் கூட நம்மளால ஆன ஒரு செயலை அவன் விரும்பாதுதான் போயிடுச்சுன்னா, நான் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா, அவன் விரும்பாதுதான் போயிடுச்சுன்னாக்கா நம்ம கொடுக்குறேன்னு சொன்னது தப்பாப்படும். ஆகையால அவனுக்கு அதை பெறுவதற்கு விருப்பம் இருக்குன்றத தெரியப்படுத்தணும். அப்போ அந்த எம்பெருமான் திருடியில விழுந்து நீயே எனக்கு ரட்சகனாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணும். அப்படி பிரார்த்தனை பண்ணாதான் பெருமாள் நமக்கு கொடுக்கு. ஆகையால அந்த கோத்திருத்துவ விதானம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்பிரார்த்திதோ நகோபாயேன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. கேட்காதவாட நாம ரட்சணம் பண்ணுவானாம் என்று சொல்ற. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் இப்ப நாம இந்த சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். பெருமாளுக்கு தெரியும் பெருமாள் ஒருத்தர் தான் நமக்கு ரட்சகராக இருந்துருக்க, பெருமாள் தவிர வேற யாரும் நமக்கு ரட்சகர் இல்லை. நாம பெருமாளுக்கு எதிராக போக மாட்டோம், பெருமாளுக்கு அனுகூலமாகவே இருக்கோன்ற சங்கல்பத்தோட நாம இருந்துருக்கோம். இப்படிப்பட்ட நிலையில பெருமாள் நமக்கு எது நல்லது கெட்டதுன்றத யோசனை பண்ற. இந்த சம்சாரத்துல ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகம் எல்லாம் சொல்லக்கூடிய துன்பங்களோட, சரீரத்துல வரக்கூடிய வியாதிகளோடையும், மனசுக்கு வரக்கூடியதான ஆதி அந்த மனசுக்கு வரக்கூடிய துன்பங்களோடையும் நாம சிரமப்பட்டு இருக்கோம். இப்படிலாம் இங்க இந்த சம்சாரத்துல சிரமப்படுறவன இந்த சம்சாரம் வேண்டாம்ப்பா, உனக்கு நானே மோட்சம் கொடுக்குறேன்னு பெருமாள் சொல்றேன். நம்ம எதிர பெருமாள் நின்று நாளைக்கு மோட்சத்துக்கு வந்துடு, இன்னையோட இந்த சம்சாரம் போறோம்னு சொன்னாக்க எத்தனை பேர் நாம மோட்சம் போறதுக்கு சித்தமா இருக்கும்? நான் இப்ப வரலன்னு தானே நாம சொல்ல போறோம். நாம எப்படி சொல்ல போறோம்? இதுதானே சத்தியமான விஷயம். அப்போ அப்பிரார்த்தித்தோ நகோபாயே, நீங்க யாரும் பிரார்த்திக்கவே இல்லை, நாம யாருமே பிரார்த்திக்காத, அவரே நமக்கு ஒரு அனுகூலம் பண்றேன்னு சொல்லி கூட்டேருனாக்க நம்ம போவோமா? அது அவர் பண்ற இத்த அங்கீகாரம் பண்ணுவோமா? கட்டாயம் அங்கீகாரம் பண்ண மாட்டோம். அதுக்கும் அவர் அந்த புத்தியை கொடுக்கணும். பொய்நன்மையாலும் பொல்லாம் ஒழுக்கும் ஒழுக்கொடுக்கும் உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தா இமையோ தெளிவா மைன்னு கேட்டுக்கலான்னு சொல்லி சொல்ற. பெருமாள் நம்ம எத்தனை ஜென்மா எடுக்கிறோமோ அத்தனை ஜென்மா நடுவுலையும் நமக்கு எதிர எதிர வந்து அவரும் அவதாரம் பண்றாராம். இப்ப இந்த ஜென்மாவாலையும் இந்த ஜென்மாவையாவது என்ன நீ தெரிஞ்சுக்கோ, எனக்கு உனக்கு உபகாரம் பண்றதுக்காக நான் எதிர இருக்கேன், நான் எதிர இருக்கேன்னு சொல்லி சொல்றேன். இதுக்கு பெருமாள் பண்ற உபகாரம் எதையுமே நாம கணிசிக்காமல், நாம பார்க்காமல், நாம பண்ற கர்மாவை நம்ம மேல மேல இந்த கர்மாக்களை பண்ணிட்டு அடுத்தடுத்த ஜென்மாவுக்கு வழிவகுத்துக்கிறோமே தவிர இன்னொரு ஜென்மா இல்லாத போகணும்ன்றத பத்தி நாம நினைக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல தான் பெருமாள் நமக்கு இன்னொரு ஜென்மா வானான்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திருக்கார். இப்பேற்பட்ட ஒரு உபகாரத்தை பெருமாள் பண்ணிருக்கார். இப்படிப்பட்ட உபகாரத்தை பண்ணிருந்தாலும் கூட நாம கேட்கலன்னு வச்சுக்கோங்க, கேட்கலன்னாக்க அவர் மோட்சம் கொடுக்க மாட்டார். நாம கேட்கணும். அதுக்குதான் கோப்திரு சவரணம்னு சொல்லி சொல்றோம். இது எல்லாம் இருக்கு. கார்பண்யம்ன்றது முக்கியமான ஒரு அங்கம். இது அங்கமும் ஆகும், அதிகாரமும் ஆகும். பிரணாகத்துக்கு அதிகாரமாகவும் ஆகும். பெருமாள் இந்த மகா விசுவாசம் இருக்கு. பெருமாளை போய் பிரார்த்திக்கிறோம். பெருமாளுக்கு எதிராக நடக்கல, பெருமாளுக்கு அனுகூலமாகவே இருந்திருக்கும். இப்படி ஒரு நிலை. இதே ஒரு லௌகிகமான ஒரு காரியத்தையே எடுத்துக்கும். இந்த காரியத்துக்கு யாரோ ஒருத்தரை பார்த்து கேட்குறோம், நீர் தான் அந்த காரியத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்கிறோம். அவரால் முடியும், அவரே பண்ணி வைப்பார்ன்ற மகா விசுவாசம் இருக்குது. அவருக்கு எதிராக போல, அவருக்கு அனுகூலமாக இருந்திருக்கும். அந்த காரியத்தை நாமளே பண்றதுக்கு சக்தி இருந்ததுனாக்கா இன்னொருத்தருந்தா என்ன போகணும். வாசல்ல ஒரு கட்டை போட்டிருக்கு, ஒரு குண்டு விறகு போட்டிருக்கு. அந்த விறக ஒலத்தவும் அந்த ஒலத்துறதுக்கு நமக்கே சக்தி இருந்துருக்கு. நமக்கே சக்தி இருக்க செய்ய இன்னொருத்தனுக்கு விட்டு அப்பா தாயே உன் காலில் விழுற நானே நீ இது விறகெல்லாம் வளர்த்துட்டு போன்னு சொன்னாக்க அவன் பண்ணுவாங்க? பண்ண மாட்டான். அவன்கிட்ட சொல்லச்சு எப்படி சொல்லணும்னா, அப்பா எனக்கு வயசாக போச்சு, இங்கேருந்து அங்கே நடந்து போக முடியல, ஆகையால என்னால் சர்வாத்மனா முடியல, எனக்கு வேற யாரும் இந்த காரியத்தை பண்றதுக்கு உபகாரம் பண்ண மாட்டேன்றா, ஆகையால நீ எனக்கு இந்த உபகாரத்தை பண்ணணும்னு பிரார்த்திச்சோமானாக்க கேட்டுண்டவானா அப்பா அவன் பண்ணுவான், இல்லைன்னா பண்ண மாட்டான். இதே விஷயம்தான் ஒரு இடத்துல வேலைக்கு போறோம்னு சொன்னோம்னாலும் அந்த வேலைக்கு போகச்சு என்ன கேட்கணும்? இப்போ என்னால் வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியல, எனக்கு யாரும் வேலை கொடுக்குறவாளும் இல்லை, என்ன தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு உனக்கு இனிமே அனுகூலமாக இருந்துருக்கேன், உனக்கு எதிர்மறையாக நான் இல்லை, உனக்கு அதே மாதிரி உனக்கு அனுகூலமாக இருக்க எதிர்மறையாக இல்லை, மகா ஒன்னால் கட்டாயம் பண்ணி வைக்க முடியுன்றது எனக்கு தெரியும், நீ ஒருத்தந்தான் பண்ணி வைப்பேன்றது எனக்கு தெரியும், நான் ஒன்னா பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி கேட்டு பண்ணலாமோ இல்லையோ? இப்படி பண்றது. இதுல இந்த கார்பண்யம்ன்றது இருக்க, இதுதான் சரணாகதிக்கு அதிகாரம், ஆக்கிஞ்சன்யம், தன்னுடைய இயலாமை தான். யாரெல்லாம் தன்னால இயலாதவர்களாக இருக்கிறார்களோ அந்த காரியத்தை செய்யறதுக்கு அவதான் சரணாகதிக்கு அதிகாரிகளாக ஆகிறார் என்று சொல்றார். இப்படிப்பட்ட 5 அங்கங்கள், இதுதான் கார்பண்யம்ன்றது. இப்படிப்பட்ட 5 அங்கங்களோடு கூட ஆத்மரக்ஷா பரசமர்ப்பணத்தை உண்டாக்கும் அதுவும் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணும்படியாக செய்யறது இருக்க, அது பெருமாள் பண்ற ஒரு பெரிய உபகாரம் என்பதை சொல்லி சொல்ற. இதற்கு ஆகிஞ்சன்யாதியான கைமுதல் இல்லாதாரை ஆப்பிரயாண அனுவர்த்தனீயமாய் அந்திம பிரத்யாந்தமான உபாயாந்தரத்திலே மூட்டுவது. இப்ப யாரெல்லாம் பரசமர்ப்பணம் பண்ணணும், அதாவது சரணாகதி பண்றதுக்கு யார் அதிகாரி, யாரெல்லாம் பக்தியோகம் பண்றதுக்கு அதிகாரின்றத பார்க்கணும். பக்தியோகம் பண்றதுக்கு தேவையான ஞானம் சக்தி யாருக்கு இருக்கோ அவள்லாம் பக்தியோகம் பண்ணணும். அந்த பக்தியோகம் பண்றதுக்கு தேவையான ஞானம் சக்தி இல்லாதவர்கள் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும். இப்போ பக்தியோகத்துக்கும் சரணாகதிக்கும் ஒரு வித்தியாசம். சரணாகதி பண்ணோம்னாக்க பெருமாள் என்ன பண்ணுவார்னாக்க, நாம எப்ப கேட்கிறோமோ அப்போ மோட்சம் கொடுப்பேன். பக்தியோகம் பண்ணோம்னாக்க நம்மளுடைய பிராரப்த கர்மா எல்லாத்தையும் போக்கடிச்சுட்டு அப்புறம்தான், அதாவது பிராரப்த கர்மா அவசானத்துல தான் நமக்கு மோட்சம் கொடுப்பேன். இந்த கர்ம விஷயத்தை விசாரம் பண்ணுவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், நாம பண்ண கர்மாக்களை மூன்று விதமா பிரிக்கலாம். முதல்ல சஞ்சித கர்மா, ரெண்டாவது பிராரப்த கர்மா, மூணாவது உத்தராக்கம் என்பதாக. சஞ்சித கர்மான்றது என்னென்ன, நாம எத்தனையோ நல்ல காரியமும் பண்ணலாம், கெட்ட காரியமும் பண்ணிருக்கலாம். இந்த பண்ணிருக்கிற கர்மாக்கள்லாம் ஒன்று ஒன்னாதான் பலன் கொடுக்க முடியும், எல்லாம் ஒரே சமயத்துல பலன் கொடுக்க முடியாது. அப்ப அந்த ஒன்று ஒன்னா பலன் கொடுக்கறதுக்காக பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மாவுக்கு பிராரப்த கர்மான்னு பேர். பலன் கொடுக்கறதுக்காக காத்துன்னு இருக்கிற கர்மா இருந்துருக்க, மூட்டை மூட்டையா இருந்துருக்க, அந்த கர்மாக்களுக்கு சஞ்சித கர்மான்னு பேர். இதுக்கப்புறமா இன்னொரு கர்மா, அதாவது உத்தராக்கம், சரணாகதி பண்ண பிற்பாடு, பிரமாண்டத்துல சரணாகதி பண்ண பிற்பாடு இல்ல பக்தி யோகம் பண்ண பிற்பாடு நாம செய்யக்கூடிய செயல் கர்மாக்கள் இருக்க, அவைகள் உத்தராக்கங்கள் சொல்றது சொல்லுவோம். அது பாபரூபமாகவும் இருக்கலாம், புண்ணியரூபமாகவும் இருக்கலாம். அது பாபரூபமா இருந்தாலும் சரி, புண்ணியரூபமாக இருந்தாலும் அதுக்குள்ள ரெண்டு, ஒன்று புத்திபூர்வகமான பாப்பங்கள், அபுத்திபூர்வகமான பாப்பங்கள், தெரிஞ்சு பண்றது தெரியாத பண்றது என்றெல்லாம் இருக்கு. இப்படி கர்மாவையே பல தொகுதிகளாக நாம பிரிக்கிறோம். இந்த மாதிரி பிரிக்கச்சே இந்த சரணாகதி பண்ணச்சே என்ன ஆகும்னாக்க, எந்த க்ஷணத்துல நாம சரணாகதி பண்றோமோ அந்த க்ஷணத்திலேயே பிராரப்த கர்மா தவிர மீதி சஞ்சித கர்மா இருக்க, அதாவது பலன் கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கிற கர்மா இருக்க, அவைகள் விஷயத்துல பெருமாள் ஒரு சங்கல்பம் பண்ணிது. அது தப்பே இருந்தாலும் நிறைய பாப்ப காரியமாகவே இருந்தாலும் கூட அவைகளுக்கு நான் இனிமேல் பலன் நான் கொடுக்க மாட்டேன், அதாவது நிகிரக சங்கல்பத்தை மாத்திக்கிறேன் பெருமாள். இது பிராரப்த கர்மா, அதாவது சஞ்சித கர்மாவனுடைய அழிவு. சரணாகதி பண்ண பிற்பாடு நாம தெரியாத சில பாப்பங்கள்லாம் பண்றோமோ இல்லையோ, அந்த பாப்பங்கள் எல்லாம் அதை பொறுத்த வரைக்கும் அவிஜ்ஞாதான்ற மாதிரி அதை கண்டுக்கவே மாட்டேன். அதுக்கெல்லாம் இவன் ஏதோ தெரியாத பண்ணிட்டான், இவனுக்கு நிகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணமே ஒதியாது, தோன்றாது. இது ரெண்டாவது நிலை. இப்ப எந்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மாவோ அது பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மாவில கூட நாம எது வரைக்கும் அந்த பிராரப்த கர்மாவை அங்கீகரிக்கிறோமோ அது வரைக்கும் பிராரப்த கர்மாவனுடைய பகுதி, அந்த பகுதி வரைக்கும் நம்மளை அனுபவிக்க விட்டுட்டு மீதி பகுதி இருக்க அது இல்லாதபடியும் பண்ணுவேன் பெருமாள், அதுக்கு பலன் கொடுக்காதபடியும் பண்ணுவேன். இப்படி இந்த கர்மாக்களுடைய ஒரு தொகுதிகளை நாம பார்க்கிறோம். இப்ப பக்தியோகம் பண்றவா வரச்சே அவளுக்கு பிராரப்த கர்மா போகாது, சரணாகதி பண்றவாளுக்கு தான் பிராரப்த கர்மாவனுடைய ஒரு பாகமும் போகுமே தவிர பக்தியோகம் பண்றவாளுக்கு பிராரப்த கர்மா போகவே போகாது. அது மொத்தத்தையும் அனுபவிச்சுட்டு ஆகணும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி யாரெல்லாம் பக்தியோகம் பண்றவாளாக இருந்திருக்காளோ அவளும் சரணாகதி பண்ணணும். ஏன்னா நானே பண்ணிடுறேன்னு நினைச்சுக்க கூடாது. அந்த பக்தியோகம் தடையின்றி நிறைவு பெறுவதற்கு தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணணும். அப்படி எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணான்னாதான் அந்த பக்தி யோகம் தடையில்லாமல் நிறைவேறும். ஆகையால பக்தி யோகம் இருக்கு, சரணாகதியாவது ஒரே ஒரு நிமிஷம் பண்ணா போறோம். பக்தி யோகம் ஆப்பிரயாணம் அனுவர்த்தனியம்னு இந்த சரீரம் விடுற வரைக்கும் தொடர்ந்து பண்ணின்ற, அதோட இல்லாத அந்திம பிரத்யயாந்தமான உபாயாந்தரத்திலே மூட்டுவதும். பக்தி யோகம் எப்போ வரும்னா, இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து வரணும், எந்த சரீரத்துல நமக்கு अंतिम பிரத்யம் ஏற்படுறதோ கடைசி காலத்துல எம்பெருமான நினைக்கும்படியான ஒரு நிலை ஏற்படுறதோ அது பர்யந்தம் அந்த பக்தி யோகத்தை பண்ணிண்டே இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்படி அந்த பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இருக்கிறவங்க அந்த அந்திம பிரத்யாவதியாக அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் கடைசியில வரக்கூடிய அந்திம ஸ்மிருதி வர வரைக்கும் பண்ணும்படி பண்றதும் பெருமாள் பண்ற பெரிய உபகாரம் என்பதை சொல்லுகின்றார். இதற்கு மேலும் இருக்கக்கூடிய உபகாரங்களை அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். இது வரைக்கும் இன்னைக்கு இருக்கட்டும். कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.